Hi friends, welcome to Zagzu Kitchen. இன்னைக்கு நம்ம Zagzu Kitchenல பார்க்க போறது ஒரு டிஃபரண்டான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுதான் ஸ்ட்ரைப்டு எக் சிக்கன் ரோல். இந்த எக் ரோல்ல எக் சிக்கன் வெஜிடபிள் சேர்த்து செய்ததுனால இது ரொம்பவே ஹெல்தி. இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. டயட்ல உள்ளவங்க கூட இந்த ரெசிபியை தாராளமா ஃபாலோ பண்ணலாம். நான் இந்த வீடியோல ரெண்டு விதமா எக் ரோல் அண்ட் எக் டார்டில்லா ராப் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது பாக்குறதுக்கு ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் அப்படேசிங்கா இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ட்ரைப்டு எக் சிக்கன் ரோல் ரெசிபி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது பார்க்கலாம். நான் ரோல் அண்ட் ராப்புக்காக 4 எக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க எக் எடுத்துக்கலாம். நான் எக்ல உள்ள மஞ்சக்கருவையும் வெள்ளக்கருவையும் தனித்தனியா எடுத்திருக்கேன். ரெண்டுலயுமே 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன் அண்ட் 1/4 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். நீங்க எவ்வளவு எக் எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சால்ட்டும் பெப்பரும் சேர்த்துக்கங்க. இந்த மஞ்சக்கரு அண்ட் வெள்ளக்கரு இத ரெண்டையுமே தனித்தனியா விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கணும். சிக்கன் பிரஸ்ட் பீஸ் கொஞ்சமா எடுத்து அதுல உப்பு பெப்பர் போட்டு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டா தனித்தனியா பிரிச்சு நூல் மாதிரி எடுத்துக்கங்க. கேரட் கொஞ்சம் நீளமா கட் பண்ணி எடுத்திருக்கேன். கேப்சிகம் கொஞ்சம் நீளமா கட் பண்ணி எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸ் கொஞ்சம் நீளமா கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸ் எதுனாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு டிஷ்யூ வச்சு வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுல நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்ச மஞ்சக்கருவை எடுத்து இதுல ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கங்க. ரொம்ப குக் பண்ணணும் அவசியம் இல்ல. ஒரு சைடு இந்த மாதிரி லைட்டா குக் ஆனதும் நம்ம இத திருப்பி போட்டுக்கணும். மறு சைடும் லைட்டா குக் பண்ணா போதும். இப்போ இத நம்ம தனியா எடுத்து வச்சிரலாம். இப்போ இத ஒரு பீசா கட்டர வச்சு இந்த மாதிரி தின் ஸ்ட்ரிப்ஸா நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். ஒரு பீசஸ் விட்டு ஒரு பீசஸ் எடுத்து அதே பேன்லயே இந்த மாதிரி ஒன்னு விட்டு ஒன்னு கேப் விட்டு அசம்பிள் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செய்யறப்ப மஞ்சக்கரு ஸ்ட்ரிப்ஸை வச்சு ரெண்டு எக் ரோல் நம்ம மேக் பண்ணிடலாம். இந்த பேனை அடுப்புல வச்சு ஆன் பண்ணிடுறேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச எக் ஒயிட்ட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஓவரா குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சைடு குக் ஆயிடுச்சு, நான் மறு சைடு திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கலர்ஃபுல்லா நம்ம எக் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் ரெண்டு எக் ரோல் ரெடி பண்ணியிருக்கேன். இதை செய்யறது ரொம்பவே ஈஸி தான். இப்போ நம்ம வேக வச்ச சிக்கனை வந்து கொஞ்சம் குக் பண்ணிடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், இது உங்க விருப்பத்தை பொறுத்தது. கொஞ்சம் சிக்கன் வந்து மசாலாவோட இருந்தா ரோல் வந்து சூப்பராக இருக்கும். அதனால நான் கொஞ்சம் குக் பண்ணிக்கிறேன். பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரியாக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் பத்தலை நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலாவோட சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நீங்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரோல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 எக் ரோல் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் மயோனைஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து கேரட், கேப்சிகம், கேபேஜ் இது மூணையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்க விருப்பம்தான், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா டைட்டாக ரோல் பண்ணால் நம்மளோட ஸ்ட்ரைப்டு எக் சிக்கன் ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ராவாக சேர்க்கறதுனால இது நல்லா க்ரன்ச்சியாகவே இருக்கும். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே பிரியமாக சாப்பிடுவாங்க. அடுத்து நம்ம டார்டில்லா ராப் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இப்போ நம்ம எக்கை வந்து லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஒரு சைடு மயோனைஸ் அப்ளை பண்ணிக்கிறேன், அடுத்த சைடு சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன், மறு சைடு கேரட், கேப்சிகம், கேபேஜ் இது மூணையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஃபோர்த் சைடு வந்து சீஸ் கொஞ்சம் வச்சுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு சீஸ் தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸே போதுமானது. இந்த மாதிரி நான் 4 சைடுமே ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக் சிக்கன் ரோல் அண்டு டார்டில்லா ரேப் ரெண்டு டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான ஸ்ட்ரைப்டு எக் சிக்கன் ரோல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.